தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பி தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. இன்று கொய்த்தில் வந்த முக்கியமான சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். கொய்த்தில் இன்று வெளியான கொரோனா தகவல், 1917 நபர்களுக்கு புதிதாக நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, 2 நபர்கள் இறந்துள்ளனர், 4661 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர், ஐசியூவில் 92 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர், கொரோனா வார்டில் 393 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் கொய்த்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நபர்கள் 29625 நபர்கள் இருக்கின்றனர். கொய்த்தில் விசா சட்டத்தை மீறிய பலரை உள்துறை அமைச்சகம் அதிகாரிகள் கைது செய்தனர். கொய்த் உள்துறை வெளியிட்டுள்ள இன்று 16/2/2022 வெளியிட்டுள்ள செய்தியில், அம்காரா பகுதியில் நடத்திய சோதனையில் சட்டவிரோதமாக ஓம் நரசிங் வேலை செய்து வந்த 3 ஆசிய நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களை கைது செய்துள்ளனர். போலியான நர்சிங் அலுவலகத்தை கண்டறிந்ததாகவும் மற்றும் இந்த திடீர் பரிசோதனையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த விசா சட்டத்தை மீறிய 15 பேரையும் கைது செய்து நாடு கடத்தல் உள்ளிட்ட கூடுதல் நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட துறைக்கு மாற்றப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உள்துறை அதிகாரிகள் நடத்திய மற்றொரு சோதனையில் 3 போலி பணிப்பெண் அலுவலகங்கள் மற்றும் 1 சலூனை உள்ளிட்டவை கண்டறியப்பட்டு 13 பேரை கைது செய்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சால்மியாவின் தெருக்களில் ஒரு வெளிநாட்டவர் இறந்து கிடந்ததை அடுத்து சில மணி நேரங்களில் சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தகவலின்படி சால்மியா பகுதியில் 2 குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் எகிப்திய வெளிநாட்டவர் கொல்லப்பட்டார். உடல் ஒரு திறந்த வெளியில் கிடந்துள்ளது. அடையாளங்கள் மற்றும் அதற்கு அடுத்ததாக கத்தியுடன் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் அதிகாரிகள் பின்னர் அறிவித்தனர். தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பி தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி. இன்று கொய்த்தில் வந்த முக்கியமான சில செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். சகோதர சகோதரிகளை,